அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் செல்வனில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோஸ். எஸ், இப்போ ஆன்லைன்லாம் எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோஸ் பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு, இந்தியில் இங்கிலீஷ்ல எல்லாமே. ஸோ தமிழில் நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெட்டால் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாருமே நார்மலாக கருப்பு கலர் டெட்டால், அந்த ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை, எஸ் பச்சை தான் நமக்கு பிடிச்ச கலருன்ற மாதிரி தான் பச்சையாக வந்து நம்ம டெட்டால் யூஸ் பண்ண போறோம். இந்த பச்சை டெட்டால் கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஈனோவை மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன்ல ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்குமா, என்ன ஆக போகுதுன்றத வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கான டெட்டால் இருக்கு. இது மொத்தமா அப்படியே நம்ம இதுல ஊத்திடலாம். ஊத்தும் போதே செம ஸ்மெல் வருது. ஓ, ஃபுல்லா ஊத்தியாச்சு, டெட்டால் டப்பா காலி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஈனோ இருக்குது. ஸோ இந்த ஈனோவை வந்து இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்றத மட்டும் பாருங்கள். ரெடி, இன் 3, 2, 1. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடலாம். பொங்குது பாருங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகம் தான், பட் இருந்தாலுமே இப்ப பாருங்க பொங்கி வந்துகிட்டே இருக்கு அப்படியே. சோ இந்த ஈனோ கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ன்றதுனால இந்த பச்சையோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒயிட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல அப்படியே வந்து பொங்கி வந்துகிட்டே இருக்கு. சோ இன்னும் கொட்ட கொட்ட வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கொட்டி பார்க்கலாம். எஸ், இப்போ கொஞ்சம் கொட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது உள்ளே போயிட்டு போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. மேலே வந்து பொங்குறது எனக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சுட்டே இருக்குது. க்ளோஸ் அப்பில் வேணால் பாருங்கள். இப்போ டெட்டால் கூட ஈனோவை மிக்ஸ் பண்ணால் எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெட்டால் மாதிரி இருக்கக்கூடிய சேவலான் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சேவலானில் ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் செக் பண்ணலாம். நம்ம கிட்ட சேவலான் இருக்குது. இப்போ இந்த சேவலானை இதில் ஊற்றி அதுக்கப்புறமா ஈனோ போகிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு நான் ஈனோவை இதில் போட்டுறேன், அதுக்கப்புறமா சேவலான் ஊற்றுறேன். ஸோ எவ்வளோ ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படிதான் டெட்டாலில் கொஞ்சம் மாற்றி பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போது இதை கொட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேவலம் நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போ கொட்ட போகிறேன். ஸ்மெல்லு இது வேறு மாதிரி ஸ்மெல் வருது. நம்ம டெட்டாலெலாம் கொஞ்சம் பழகின ஸ்மெல்லா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லாக வருது. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வரும் அந்த ஸ்மெல் சா அதிகமாக இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஊற்ற போகிறேன், எப்படி வருதுன்றதை பாருங்கள். ரெடி, இன் 3, 2, 1. ஊத்தியாச்சு. இங்க பாருங்க ஆரஞ்சு கலர் சும்மா அப்படியே தெரிக்கு, அப்படியே எரிமலையில இருந்து ஆரஞ்சு வர்ற மாதிரியே வருது. இன்னும் மிக்ஸ் பண்ணல நானு, மிக்ஸ் பண்ணாமே இவ்வளவு வந்துகிட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணல, இப்போ வரைக்கும் மிக்ஸ் பண்ணல, அப்படியே பாருங்கள் பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது சும்மா அப்படியே. இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ஓ, ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் இன்னும் மேலே வந்து பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரியாக்ஷன் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஈனோ இருக்குது. ஸோ நம்ம ஈனோ வச்சுன்னு சும்மா என்ன பண்ணுறது, அதனால் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இவ்வளோ பொங்கி வருது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெட்டால் கூட ஈனோவை போட்டோம், எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்க. ஆனால் அதை விட சேவலானில் பயங்கரமான ரியாக்ஷன், நல்ல கலர்ஃபுல்லான ரியாக்ஷன் வந்திருக்கு. இப்போ அடுத்ததா இந்த ரெண்டு காம்பினேஷனில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய டெட்டால் ஊற்றி பார்க்கலாமா, அது எப்படி வரும். டெட்டால் கையில் இருக்குது, இப்போ சேவலான் ப்ளஸ் ஈனோ, இப்போது டெட்டால் ஊற்ற போகிறேன்.
அவ்வளோதாங்க, நல்லா ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஈனம், ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, அவ் கொட்டினது போக இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை இதில் கொட்டலாம். ரெடி இன் 3, 2, 1. ஓ இங்க பாருங்க, அவ்வளோதான் நண்பர்களே, ஈனோ காலி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே மூணு லேயராக இருக்குது. கீழே வந்து க்ரீன் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேயர் அப்படியே மேலே வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருந்தது, ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன எதுன்றத கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளங்கள்.